நாமத்துக்கு தோற்றம் உண்டாவதாக. 89 சங்கீதத்தை பார்ப்போம். Verses வசனங்கள் 35 and 36. 35 36 சங்கீதம் 89 வசனங்கள் 35 36. Once have I sown by my holiness, that I will not lie unto David. His seed shall endure forever, and his throne as the sun before me. ஒரு விசையின் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி எந்தெந்தைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். In the Bible, வேதத்திலே, God has promised many blessings. தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வாக்களித்திருக்கிறார். And when if the people don't obey God's word, தேவனுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், immediately they fall, that is the fall of man. அது மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு ஆரம்பமாகி விடுகிறது. It was a small commandment which God gave Adam. ஆதாமுக்கு தேவன் ஒரு சிறிய கட்டளை கொடுத்தார். He said, don't eat that fruit. அந்த கனியை புசியாதேன்னு சொன்னார். But Adam and Eve, ஆதாமும் ஏவாளும், they just took lightly of the command. அந்த கட்டளை எளிதாக எடுத்துக்கொண்டு, you know, the command by ordinary man is not very important. சாதாரண மனுஷனுடைய கட்டளை மிக முக்கியமானதல்ல. But when it comes from a big man, அது ஒரு பெரிய ஆளிடத்தில் வரும் பொழுது, or a king, இல்லாவிட்டால் ராஜா இடத்துல வரும் பொழுது, it even you have to meet with death. அதுக்கு பலன் தண்டனை தான், மரணம் தான். That's what God said. ஆகவே தான் தேவன் சொன்னார், on the day that you eat thereof you die. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். What's the secret of that? அதன் ரகசியம் என்ன? When Adam and Eve disobeyed God's word, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, immediately they got the possession of the evil spirit. உடனடியாக அசுத்தாவி அவர்களை பிடித்தது. If Adam and Eve could get that punishment, ஆதாம் ஏவாளுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் என்றால், today if the churches and people and the churches, இன்றைக்கு சபைகளும் சபைகளில் மக்களும், outright deny the word, முற்றிலுமாக வசனத்தை மறுதலிக்கிறார்களே, and they never follow the Bible, அவர்கள் ஒருபொழுதும் வேதத்தை பின்பற்றவில்லை, and they do what they like and call themselves Christians, தாங்கள் விரும்புகிற வண்ணமாகவெல்லாம் செய்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள், how much devil possession will come, அப்படி என்றால் அதற்கு எவ்வளவு பிசாசின் பீடிப்பு வரும். People don't realize that. ஜனங்கள் அதை புரிந்து கொள்கிறதே இல்லை. If you want your demon power to get out of your bodies, உங்களுடைய சரீரங்களை விட்டு அசுத்த ஆவியில் நீங்க வேண்டும் என்றால், confess your fall and come back to God's word, உங்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் அறிக்கையிட்டு தேவனுடைய வசனத்துக்கு திரும்பி வாருங்கள். I'm raised by God to turn you back to God's word. உங்களை தேவனுடைய வசனத்துக்கு திருப்பும்படியாக நான் தேவனால் எழுப்பப்பட்டிருக்கிறேன். Otherwise I can just polish you and get your goodwill. இல்லாவிட்டால் நான் உங்களை மெருகேற்றுகிறார் போல் பேசி உங்களுடைய நல்ல எண்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம். Because I told the truth in Tamil Nadu, நான் தமிழ்நாட்டிலே சத்தியத்தை சொன்னதினாலே, I became the enemy. நான் சத்ருவானேன். Not because I stole anything or I did anything wrong. நான் ஏதோ திருடினாலோ அல்லது ஏதோ தவறு செய்தனாலோ நான் சத்ருவாகவில்லை. Even if you stand with me, you can get the same plight. நீங்கள் என்னோடு நின்றால் கூட உங்களுக்கும் அதே கதிதான். But this cannot go on permanently. ஆனால் இது நிரந்தரமாக இப்படி செல்ல முடியாது. Because ஏனென்றால், your man stands for God's word, ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு நிற்பான் என்றால், he has got all the heavenly power to support him. அவனுக்கு பின்னாலே தேவனுடைய பரம வல்லமை எல்லாம் நிற்கும். This ministry is backed up by God. இந்த ஊழியமானது தேவனாலே ஆதாரம் உள்ளதாக இருக்கிறது. And vindicated by God Almighty. சர்வவல்லமுள்ள தேவனால் சாட்சியிடப்படுகிறது. These meetings are arranged not to show that I am a big man. இந்த கூட்டங்கள் நான் ஒரு பெரிய ஆளு என்று காண்பிப்பதற்காக ஒழுங்கு செய்யப்படவில்லை. That the Almighty is living today. சர்வவல்லவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். And he's been interfering in the people's activities. அவர் மக்களுடைய கிரியைகளிலே அவர் தலையிடுகிறார் என்று காண்பிப்பதற்காகவே தான் இந்த கூட்டங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. He interferes. அவர் தலையிடுகிறார். He raises anybody whom he likes and put down anybody he likes. தான் விரும்புகிற ஆட்களை எழுப்புகிறார். தான் விரும்புகிற ஆட்களை அவர் கீழே இறக்குகிறார். It is not man's election or anything which is making people come to power. மனுஷனுடைய தேர்தலினாலே யாரும் மேலே வருகிறது இல்லை. It is God's hand in every country. ஒவ்வொரு நாட்டிலுமே அது கடவுளுடைய கரம் தான் கிரியை செய்கிறது. Now in the beginning, ஆதியிலே, there was no king David. தாவீது ராஜா கிடையாது. There was only Adam. ஆதாம் மாத்திரம் இருந்தான். And he was called son of God. அவன் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டான். That is strange. அது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? We are all men. நாம் எல்லாரும் மனுஷர்கள் தான். Why this man was called son of God? ஏன் இந்த மனுஷன் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டான்? God in his foreknowledge had a great plan. தேவன் தம்முடைய முன்னறிவினாலே ஒரு பெரிய திட்டத்தை உண்டு பண்ணியிருந்தார். He never did a mistake. அவர் எந்த விதமான தவறும் செய்யவில்லை. He will always make it right, all right. அவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். He will never tell a lie. அவர் ஒருபொழுதும் பொய் சொல்ல மாட்டார். What he said, he'll perform. அவர் செய்ய சொன்ன காரியங்களை அப்படியே நிறைவேற்றுவார். That is what I found out this for 40 years. ஆகவேதான் இதை 40 ஆண்டுகளாக கண்டோம்.
Why? Yen? He never fails one word he promised. அவர் வாக்களித்த ஒரு வார்த்தை கூட அவர் தவறாக ஆக்க மாட்டார். So God in his foreknowledge, ஆகவே தேவன் தம்முடைய முன்னறிவிலே, he found out many of the people who believed him. யார் யாரெல்லாம் தன்னில் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கண்டுபிடித்தார். Man has got 5 senses. மனிதனுக்கு 5 உணர்ச்சிகள் உண்டு. He will believe only what his 5 senses say. அவனுடைய 5 உணர்ச்சிகளும் என்ன சொல்கிறதோ அதைதான் அவன் நம்புவான். And if the 5 senses deny that, they deny that. இந்த 5 உணர்ச்சிகளும் எதை மறுதளிக்கிறதோ அதை அவனும் மறுதளிப்பான். But God's people, ஆனால் தேவனுடைய மக்களோ, they have seen something deeper. அவர்கள் ஆழமான காரியங்களை பார்த்திருக்கிறார்கள். They won't believe the 5 senses. அவர்கள் 5 உணர்ச்சிகளை விசுவாசிக்க மாட்டார்கள். They will believe what God has said. தேவன் சொன்ன காரியத்தை மாத்திரம் விசுவாசிப்பார்கள். Where is God? கடவுள் எங்கே? If God is one God everywhere. கடவுள் ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். No man has seen a God at any time. தேவனை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லை. He is everywhere. அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். Then how can he express himself to man? எப்படி அவர் மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? When man was created, மனுஷன் உண்டாக்கப்பட்ட பொழுது, I'm not going deeper into all these things. இந்த காரியங்களை நான் ஆழமாக செல்லவில்லை. But I'm just brushing up. நான் லேசாக தொட்டு கொண்டு போகிறேன். One day, ஒரு நாள், there were the judges. நியாயாதிபதிகள் இருந்தார்கள். Then after that, அதன் பிற்பாடு, they wanted kings, prophets. அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் தேவைப்பட்டது. Then prophets also, they didn't like it. பிற்பாடு மக்களுக்கு தீர்க்கதரிசிகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். They wanted a king. அவர்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று சொன்னார்கள். And when they wanted a king, அவர்கள் ராஜாக்கள் வேண்டும் என்று சொன்ன பொழுது, there were many kings, Saul and all. அங்க அநேக ராஜாக்கள் இருந்தார்கள். சவுல் ராஜா வந்தான். But they never pleased God. ஆனால் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தவில்லை. But there was a man. ஆனால் ஒரு மனிதன் இருந்தான். King David. தாவீது ராஜா. He was a very bad man in his life. அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் மோசமான ஆளாகவும் இருந்திருக்கிறான். But one thing he did. ஆனால் அவன் ஒரு காரியம் செய்தான். He always gave his throne to God. அவன் எப்பொழுதும் தன்னுடைய சிம்மாசனத்தை தேவனுக்கு கொடுத்தான். That is why King David's throne was called the Lord's throne. ஆகவே தான் தாவீதின் சிம்மாசனம் எப்பொழுதும் கர்த்தருடைய சிம்மாசனம் என்று அழைக்கப்பட்டது. Because he was seeking God in the throne. ஏனென்றால் அந்த சிம்மாசனத்திலே அவன் தேவனை தேடிக்கொண்டே இருந்தான். Whatever he did, அவன் என்ன செய்தாலும், he listened to some power and obeyed that. அவன் ஒரு சக்திக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தான். So he was not a king. It was God was the king. ஆகவே அவன் ராஜாவாக இருக்கவில்லை, தேவனே ராஜாவாக இருந்தார். So God promised him. ஆகவே தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். That his throne will be eternal. அவனுடைய சிம்மாசனம் நித்தியமாக இருக்கும் என்று. That one man in his seed will come. அவனுடைய கர்ப்பப்பிறப்பாக ஒரு மனுஷன் வருவார். And his throne will never fail. அவனுடைய சிம்மாசனம் ஒருபொழுதும் தவறாது. But he mistook. ஆனால் அவன் தவறாக புரிந்து கொண்டு. Because the Bible says. ஏனென்றால் வேதம் சொல்கிறது. That after his death, அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு, God will raise a man in his family. அவனுடைய குடும்பத்திலே அவனுடைய கர்ப்பப்பிறப்பாக ஒரு ஆள் எழுப்புவார். What he mistook was, அவன் எப்படி தவறாக புரிந்து கொண்டான் என்றால், while he was living itself, that he will raise his son. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு குமாரனை எழுப்புவார்னு நினைத்துக் கொண்டான். So the choice was Solomon. ஆகவே அவன் அது சாலமோன் என்று எண்ணிக்கொண்டான். That was wrong. அது தவறு. Because, ஏனென்றால், after that, அதன் பிற்பாடு, it divided into two groups. அவனுடைய ராஜ்யமானது ரெண்டாக பிரிந்தது. And last man, கடைசி மனுஷன் Jeconiah, he burned the Bible. அவன் வேதத்தை எரித்து போட்டான். So God told him, you will die childless. ஆகவே கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்தார், நீ பிள்ளை இல்லாமல் மரிப்பாய். So he had nobody to sit on the throne, no male. More male member. ஆகவே அந்த சிம்மாசனத்தில் உட்கார்வதற்கு ஆண் பிள்ளை இல்லாமல் போயிட்டு. In the David's line, அந்த தாவீதின் வம்சத்திலே, it was first Judah line. அது முதலாவது யூத கோத்திரம். Before Judah, யூதாவுக்கு முன்னதாக, you know, sometimes people say, what is Ram? சில வேளைகளிலே ராம் என்று சொல்லலாம் வேதத்திலே. Ram was the great grandfather of David. ராம் தாவீது ராஜாவுடைய முப்பாட்டனாரில் ஒருவர். It is not some other country. வேற எந்த நாட்டிலும் இல்ல. Because, ஏனென்றால், when they say Ram Raj, ராம்ராஜ் என்று சொல்லும் பொழுது, இட் இஸ் நாட் சம்திங் டு பி ஃப்ரைட்டன். அதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் பிஃபோர் டேவிட், தாவீதுக்கு முன்னதாக, தேர் வாஸ் எ மேன் ரெய்னிங் அஸ் ராம். ராம் என்று ஒரு மனிதன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இன் தட் லைன் இட் கேம். அந்த வழியிலே வந்து வந்திருக்கிறான். பட் தேர் வர் டூ பீப்பிள் ஃபார் ஜூடா. ஆனால் யூதாவுக்கு ரெண்டு ஆட்கள். ஒன் வாஸ் ஃபேரஸ் அண்ட் அனதர் வாஸ் தாம் ஜீரா. ஒருவன் பாரேஸ், ஒருவன் சேரா. தீஸ் டூ சில்ட்ரன், இந்த ரெண்டு பிள்ளைகளும், தே கால் ஜூடா, யூதாவின் பிள்ளைகள். பட் அவுட் ஆஃப் திஸ் டூ, இந்த ரெண்டிலே ஒன்றில், God was supporting Pharaoh. பாரேசை தேவன் ஆதரித்துக் கொண்டிருந்தார். பட் Jacob, when he died, before his death, யாக்கோபு தன்னுடைய மரணத்துக்கு முன்னதாக, he called his children, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, I'll tell you what is going to happen to you in the last days. கடைசி நாட்களில் உங்களுக்கு சம்பவிக்க போகிறது நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னார். He told Judah, அவன் யூதாவுக்கு சொன்னான், the scepter will not leave you. செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது. Till Shiloh comes. சமாதான கர்த்தர் வரும் வரைக்கும். So till 2000 years, ஆகவே 2000 ஆண்டுகளாக, every ruler, ஒவ்வொரு ராஜாவும், must have been one of the tribe of Judah.
யூத கோத்திரத்தில் உள்ள ஆளாக தான் இருந்திருக்க வேண்டும். நாட் ஃப்ரம் ஃபேரஸ் ட்ரைப், பாரேசின் கோத்திரம் அல்ல, இந்த அதர் ட்ரைப், மற்ற சேராவின் கோத்திரம். சோ 2000 இயர்ஸ், ஆகவே 2000 ஆண்டுகள் இந்த ரூல் வாஸ் அண்டர் தேம், இந்த ராஜ்யம் அவர்கள் கையில் இருந்தது. அட் திஸ் டைம், இந்த காலத்தில், when the rule was going on, இந்த ராஜரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, Jacob was calling the children, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தான், and he told them, அவர்களிடத்தில் சொன்னான், about Joseph, யோசேப்பை பற்றி, the God will bless Joseph, யோசேப்பை தேவன் ஆசீர்வதிப்பார், and they will be blessed by the stone of Israel, shepherd of Israel, இஸ்ரவேலின் மேய்ப்பராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், the mighty God of Jacob, யாக்கோபின் வல்லமுள்ள தேவன். So they thought, ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். They thought, அவர்கள் நினைத்தார்கள், that Joseph, யோசேப்பு, has to bring forth the stone of Israel, இஸ்ரவேலின் கன்மலையை கொண்டு வருகிறவன் என்று நினைத்தார்கள். But stone of Israel is Lord God. ஆனால் இஸ்ரவேலின் கன்மலை தேவனாய் கர்த்தரே. God was supporting Joseph tribe. தேவன் யோசேப்பின் கோத்திரத்தை ஆதரித்துக் கொண்டு வந்திருந்தார். Now 2000 years have gone. 2000 ஆண்டுகள் போய்விட்டன. And what happened to Judah tribe, this David tribe? தாவீதின் வம்சத்துக்கு என்ன நேர்ந்தது? After they committed sin, அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு, God destroyed the Judah tribe. தேவன் யூதா கோத்திரத்தை அழித்தார். The whole Jews were scattered all over. யூதர்கள் எல்லாரும் எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். Then there were two kinds of groups. ரெண்டு விதமான கூட்டங்கள் பிரிந்தன. God called one group as bad figs. ஒரு கூட்டத்தை தேவன் கெட்ட வித்து என்று அழைத்தார். The other one he said good figs. அடுத்த கூட்டத்தை அவர் நல்ல அத்தி என்று அழைத்தார். The good figs were taken by King Nebuchadnezzar. இந்த நல்ல அத்திகள் நேபுகாத்நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன. And they were brought to India. அவர்கள் இந்தியாவிற்கெல்லாம் கொண்டு வரப்பட்டார்கள். And the other group, மற்ற கூட்டமானது, it was called bad figs. அது கெட்ட அத்தி என்று அழைக்கப்பட்டது. They went through Egypt. அவர்கள் எகிப்திற்கு சென்றார்கள். All over Europe and all the people. ஐரோப்பாவிலும் மற்ற இடங்களிலும் சென்றார்கள். And for 2000 years, 2000 ஆண்டுகளாக, they were ruling. அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். But the rule were not correct. ஆனால் அவருடைய ஆட்சியானது சரியாக இருக்கவில்லை. God promised them. ஆனால் தேவன் அவர்களுக்கு வாக்களித்தார். 2000 years they can continue. 2000 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து செல்லலாம். Till Shiloh comes. அவர் சமாதான கர்த்தர் வருமளவும். So the good figs. ஆகவே இந்த நல்ல அத்திகள், they were going on to Babylon. அவர்கள் பாபிலோனிலே இருந்து கொண்டிருந்தனர். Wherever they went. அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ, God gave them prophets. அவர்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். God never gave them prophets for the other people. அடுத்த கூட்ட மக்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை கொடுக்கவில்லை. When this was going on, அது இந்த விதமாக நடந்து கொண்டு வரும்பொழுது, there was a muddle of Zerubbabel's. எருபாபேலின், there were three kinds of Zerubbabel's. மூன்று வகை எருபாபேல் இருந்தன. People don't know the Bible properly. ஜனங்களுக்கு வேதம் சரியாக தெரியாது. One comes in the Solomon line. ஒன்று சாலமன் வழியாக வருகிறது. Solomon line on the curse. அது சபிக்கப்பட்டது. So God could not put anybody in this throne. தேவன் அந்த சிம்மாசனத்தில் யாரையும் வைக்க முடியவில்லை. So when Solomon Joseph came, யோசேப்பு வந்தபொழுது, and about to have child through Mary, மரியாள் வழியாக பிள்ளை பிறக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது, if a child was born, ஒரு பிள்ளை பிறந்தது என்றால், that would have been a cursed son. அது வந்து சபிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தது. So they, he could not rule. ஆகவே அந்த பிள்ளைக்கு ஆட்சி வந்திருக்காது. And God knew that. தேவன் அதை அறிந்திருந்தார். Before Joseph could get together, யோசேப்பு மரியாளோடு சேரும் முன்னதாக, because the devil wanted to stop the son of David coming. தாவீது, அந்த சாத்தான் தாவீதின் குமாரன் வருவதை தடுக்க விரும்பினார். So he brought Joseph to Mary. ஆகவே அவன் யோசேப்பை மரியாளத்தில் கொண்டு வந்தான். But God brought the child without Joseph. ஆனால் யோசேப் இல்லாமலே அந்த பிள்ளை தேவன் பிறக்கும்படி செய்தார். When the angel came to Mary, அந்த தூதன் மரியாளத்தில் வந்தபொழுது, he said one thing. ஒரு காரியம் சொன்னான். Your child will be called Jesus. உன்னுடைய பிள்ளை இயேசு என்று அழைக்கப்படுவார். He'll be great. அவர் மகத்தானவராக இருப்பார். And the throne of God, Lord God will give the father David's throne. தேவனாய கர்த்தர் பிதாவாகிய தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு கொடுப்பார். So Mary was telling, அவை மரியாள் சொன்னாள், I don't come in that line. நான் அந்த வழியில் வரவில்லையே. How can this be? இது எப்படி ஆகும்? Then the angel was explaining. அப்பொழுது தூதன் விளக்கி கொடுத்தான். That through atonement, பாவ நிவாரணத்தின் மூலமாக, the son of David will give the throne to him. தாவீதின் குமாரன் சிம்மாசனத்தை அவர் கொடுப்பார். So here there's a great secret. ஆகவே இதிலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. One Zerubbabel came. Zerubbabel வழி வந்து வந்தது. In the Bible it says, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, Zerubbabel, one of the purple people in Zerubbabel's family will become the signet. ஆகவே எருபாபேலின் குடும்பத்திலே ஒருவன் அந்த முத்திரை மோதிரவன் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The meaning of Zerubbabel is born in Babylon. Zerubbabel, எருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனில் பிறந்தவன் என்று அர்த்தம். So Zerubbabel means one born in Babylon will be ruler.
ஆகவே பாபிலோனில் பிறந்த ஒருவன் ராஜாவாக வருவான் என்று அர்த்தம். So there is a line coming in Mary's line. ஆகவே மரியாளின் வழியே ஒரு வழி வருகிறது. There is also Zerubbabel. செருபாவேல் வழி வந்து வருகிறது. There is another coming through Solomon. சாலமோன் வழியாக ஒரு வம்சம். But Jesus it was not born to any of these people. ஆனால் இந்த மூன்று வம்சங்களிலுமே இயேசு கிறிஸ்து வரவில்லை. But one Zerubbabel. ஆனால் ஒரு செருபாவேல் was with Darius. தாரியு கூட இருந்தார். If you turn to Apocrypha, நீங்கள் இந்த தள்ளுபடி ஆகமத்தில் பார்த்தால், there it is said about that. அதிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. They are put it out because it tells about Zerubbabel. அது எருபாபேலை பற்றி சொல்லுகிறதுனாலே அது அவர்கள் அதை வெளியே எடுத்திருக்கிறார்கள். And this Zerubbabel, இந்த எருபாபேல், one of the three bodyguards of Darius. தாரியுவின் அந்த மெய்க்காவலர்களில் ஒருவன். So these three people put a question to the king. அவர் இந்த மூன்று பேரும் ராஜாவிடத்தில் ஒரு கேள்வி போட்டார்கள். Who is the best question? He will be the next to Darius. சிறந்த கேள்வி போடுகிறவன் தாரியுவுக்கு அடுத்தவனாக இருப்பான் என்று. So he will be called Darius' cousin. ஆகவே தாரியுவுடைய ஒன்று விட்டு சகோதரன் என்று அழைக்கப்படுவான். They were bodyguards. அவர்கள் மெய்க்காவலர்கள். So if you study that, அதை நீங்கள் படித்தீர்கள் என்றால், this Zerubbabel was fighting for the righteousness of God. இந்த எருபாபேல் தேவனுடைய நீதிக்காக போராடி கொண்டிருந்தவன். So he was telling the king, அவன் ராஜாவிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தான், who is the powerful man? யார் வல்லமையுள்ள மனுஷன்? One bodyguard said it is the wine. ஒரு பாடிகார்டு சொன்னான், wine is powerful. திராட்சரசம் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறான். Then the other bodyguard said, woman. அடுத்து மெய்க்காவலன் சொன்னான், ராஜா தான் சக்தி வாய்ந்தவர்னு சொன்னான். But this Zerubbabel said, இந்த எருபாபேல் சொல்கிறான், and woman, ஒரு ஸ்திரீ, and more powerful is the one who created that woman. அந்த ஸ்திரீயை உண்டாக்கினவர் அதை விட சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் சொன்னான். So he said, ஆகவே அவன் சொன்னான், the king is bad, ராஜா மோசம், woman is bad, பெண்கள் மோசம், everybody bad, எல்லாம் மோசம், but there's one God. ஆனால் ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னான். He is the truth. அவர்தான் சத்தியம். So the price went to him. ஆகவே அவனுக்கு தான் வெகுமதி கிடைத்தது. So he became the bodyguard of Darius. ஆகவே தாரியுவுக்கு அவன் சிறந்த மெய்க்காவலன் ஆனான். So he could not leave him and come and build the temple. ஆகவே அவனை விட்டுவிட்டு இவன் தேவாலயத்தை கட்ட வர முடியவில்லை. So ஆகவே he sent Sanballat. அவன் சாம்பசாரை அனுப்பினான். So these other two Zerubbabels, மற்ற செருபாபேல் ரெண்டு பேரும், they have a different genealogy. அவளுக்கு வேறு வம்ச வரலாறு இருக்கிறது. They want to claim what is God is going to give the son of David. So they call their name Zerubbabel. ஆகவே தாவீதின் குமாரன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை தாங்கள் உரிமை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தபடினாலே அவள் தங்களுக்கும் எருபாபேல் என்று பெயர் வைத்துக் கொண்டார். One of the daughters of Jeconiah. ஆகவே எக்கோனாவின் குமார்த்தியில் ஒருவன் married the other line of Zerah. ஆகவே சேராவின் வழியில் உள்ள ஒரு மனுஷனை விவாகம் பண்ணினாள். Those are the British kings. அவள் தான் பிரிட்டிஷ் ராஜாக்கள். And other kings. மற்ற ராஜாக்களும். But on moon landing day, ஆனால் மூன் லேண்டிங் நாளிலே, when the Shiloh comes, அந்த சமாதான கர்த்தர் வந்த பொழுது, every throne will have to come down. ஒவ்வொரு சிம்மாசனமும் கவலைப்பட வேண்டியது. So you'll find in 1969, ஆகவே 69 ஆண்டு, even in India, all the Maharajas put their crown down. ஆகவே இந்தியாவிலும் கூட மகாராஜாக்களுடைய சிம்மாசனங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டன. Today there is no king living who is powerful. இன்றைக்கு சக்தி வாய்ந்த ராஜா ஒருவரும் இல்லை. There's only one queen. ஒரே ஒரு அரசி தான் உண்டு. Queen Elizabeth. எலிசபெத் அரசி. But she has no power. ஆனால் சக்தி கிடையாது. She is a rubber stamp queen. ரப்பர் ஸ்டாம்ப் ராஜாத்தி ஆயிட்டே. But ஆனால் when this is going on, இது இப்படி நடக்கும் பொழுது, God has promised David's son, தாவீதின் குமாரனுக்கு தேவன் வாக்களித்தார், an eternal life, நித்திய ஜீவனை, and all the blessings of the second lamb, இரண்டாவது ஆட்டின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வாக்களித்தார். So when the John the Baptist baptized, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது, heard a voice, this is my beloved son, இது என்னுடைய நேசகுமாரன் என்று சத்தம் கேட்டது. I am pleased with him, நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். But when God changed him in transfiguration mountain, ஆனால் மறுரூப மலையிலே, he said, this is my beloved son in whom I am well pleased, hear him. தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். That was the accepted son. அவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட குமாரன். This is what the sacrifice son. இது பலியின் குமாரன். My dear friends, அருமையான சகோதரர்களே, you may say so many things for 2000 years. நீங்கள் 2000 ஆண்டுகளாக எத்தனையோ காரியங்களை பேசலாம். But when the truth comes, ஆனால் சத்தியம் வரும் பொழுது, it will break the whole thing. அது எல்லாவற்றையும் உடைக்கும். This is the stone. இதுதான் கல். Which will break all Christianity. எல்லா கிறிஸ்தவ பாரம்பரியங்களை எல்லாம் உடைக்கும். So they are very quickly they are translating the Bible and bringing new revised version. ஆகவே தான் அவர் வேதத்தை அவர் மொழிபெயர்த்து புது புது வெளிப்பாடுகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். So that they will prove that this is wrong. இது தவறு என்று நிரூபிக்க முடியாது. So long as you have the other Bibles, நமக்கு மற்ற வேதங்கள் வரும்பொழுது, you won't be wrong. நாம் தவறாக இருக்க மாட்டோம். Very soon this will be banned.
சீக்கிரத்திலே இந்த வேதங்கள் தடை செய்யப்படும். ஆஃப்டர் குளோரிஃபிகேஷன் மகிமைப்படுதலுக்கு பிற்பாடு தே வில் பேன் ஆல் தி அதர் பைபிள்ஸ் மற்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாத்தையும் அவர்கள் தடை செய்து விடுவார்கள். தேர் ஆர் மெனி மெனி புக்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்திலே அநேக புத்தகங்கள் உண்டு. தேர் பகவத்கீதா உண்டு, குரான் உண்டு. வாட் ஐ அம் டெல்லிங் யூ இஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், வி மஸ்ட் ரீட் ஆல் தீஸ் புக்ஸ் எல்லா புத்தகங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். மஸ்ட் பீ லைக் எ ஃப்ராக் இன் தி வேர்ல்ட் ஒரு கிணத்து தவளை போல நாம் இருக்க கூடாது. ஓன்லி டாக் அபௌட் கிறிஸ்டியானிட்டி வெறும் கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி கொண்டே பேசிக்கொண்டு கூடாது. சப்போஸ் வி ஆர் ராங் நாம் தவறு செய்தால் வி ஹேட் டு பீ கேர்ஃபுல் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அல்லவா. இன்றைக்கு இன் தி நேம் ஆஃப் ரிலிஜியன் மார்க்கம் என்ற பெயரால் many people are going to darkness அநேகர் அந்தகாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். Why so much trouble in India? ஏன் இந்தியாவில் அவ்வளவு குழப்பம்? Why so much people are fighting? ஏன் இவ்வளவு ஜனங்கள் சண்டை போடுகிறார்கள்? They don't believe that we are one group, one people Indians. நாம் ஒரு கூட்டம் இந்திய மக்களாக இருக்கிறோம் என்று யாரும் நம்பவில்லையே. We divide in name of religion. நாம் மார்க்கத்தின் பெயரால் பிரிக்கப்படுகிறோமே. Come on, we'll unite as Indians. நாம் இந்தியர்களாக ஒன்றுபடுவோம். I'm not coming to criticize your religion. உங்களுடைய மார்க்கங்களை குறை சொல்லும்படி நான் வரவில்லை. I'm not coming to religious your beliefs. நான் உங்களுடைய மார்க்க நம்பிக்கைகளை கண்டிக்க வரவில்லை. We are free people who can have any faith. நாம் சுதந்திர மக்கள், நமக்கு எந்த விதமான விசுவாசமும் இருக்கலாம். We are free to tell what we know. நமக்கு தெரிந்த காரியங்களை சொல்வதற்கு நாம் சுதந்திரம் உள்ளவளாக இருக்கிறோம். I'm telling what I know. எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். You can tell what you know. உங்களுக்கு தெரிந்ததை நீங்க சொல்லுங்க. But why should you fight? நாம் ஏன் சண்டை போட வேண்டும்? Why should you kill each other? நாம் ஏன் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும்? In the name of religion, hundreds and millions have been killed. மார்க்கம் என்ற பெயரால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். In the name of crusade fight. இந்த கிறிஸ்தவ யுத்தம் என்ற பெயரால் இந்தியா பிரிக்கப்பட்டது. அதுல கடவுளே கிடையாது. தேவன் நம்மை நேசிக்கிறார். God loves everybody. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். See God. தேவனை தேடுங்கள். Let us see our God. தேவனை பாருங்கள். His nature. அவருடைய சுபாவத்தை பாருங்கள். The sunlight. ஒளியை பாருங்கள். சூரிய ஒளியை பாருங்கள். He's giving free for everybody. அவர் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கிறார். Even a drunkard can enjoy the sunlight. ஒரு குடிகாரன் கூட சூரிய ஒளியை அனுபவிக்க முடியும். Even a godless atheist can enjoy the sunlight. கடவுள் இல்லாத அஞ்ஞானி கூட சூரிய ஒளியை அனுபவிக்க முடியும். Sunlight is not only for Christians. சூரிய ஒளி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல. Not only for Americans. அமெரிக்கர்களுக்கு மாத்திரமல்ல. Not for English. இங்கிலீஷ்காரர்களுக்கு மாத்திரமல்ல. It's for all. அது எல்லாருக்கும் உரியது. In the same way, rain. அதே விதமாக மலையும் for everybody. எல்லாருக்கும் உரியது. Moon. சந்திரன் for all. எல்லாருக்கும் உரியது. And air you can breathe. காற்று நாம் சுவாசிக்கிறோம். No, it's not for Christians only. அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல. You can breathe. நாம் சுவாசிக்கலாம். And praise God. தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். Today, இன்றைக்கு the greatest sin is. பெரிய பாவம் என்னவென்றால் God, people don't thank God. ஜனங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதில்லை. They are fighting on God in the different names. அவர்கள் கடவுளுடைய வித்தியாசமான பெயர்களால் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். But they don't thank that one great God. அந்த ஒரு மகத்தான கடவுளை அவர்கள் ஸ்தோத்திரிக்கிறதில்லை. You go to God and he'll tell the name to you. நீங்கள் கடவுளிடத்தில் போனால் அந்த பெயரை அவர் உங்களுக்கு சொல்லுவார். In heaven, பரலோகத்திலே, if you are fighting here, there's no place there. இங்கே நாம் சண்டை போட்டால் அங்கேயும் இடம் கிடையாது. So what happens? அது என்ன நடக்கிறது? When Jesus was born, இயேசு பிறந்த பொழுது, he was son of God. அவர் தேவகுமாரனாக இருந்தார். God came down. தேவன் இறங்கி வந்தார். And when he was baptized, அவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, any sacrifice, எந்த பலியும், it has to die for somebody else. யாருக்கு? இன்னொரு ஆளுக்காக மரிக்க வேண்டும். That is why, ஆகவேதான், when he was baptized, அவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, the spirit of the Lord came. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். He didn't get the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. Holy Spirit for a sinner. பரிசுத்த ஆவி ஒரு பாவிக்கு. Spirit of the Lord is for a sanctified man. தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிறார். From that day, அந்த நாளிலிருந்து, he was calling himself son of man. அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்தார். Why? ஏன்? He is going to die for the son of man. அவர் மனுஷகுமாரனுக்காக மரிக்க போகிறார். He was called son of David because he was going to die for son of David. அவர் தாவீதின் குமாரனாக இருந்தார். ஏனென்றால் அவர் தாவீதின் குமாரனாக மரித்ததினால. When he was tempted, அவர் சோதிக்கப்பட்ட பொழுது, the devil asked him 3 questions. பிசாசு அவரிடம் 3 கேள்விகளை கேட்டான். If you are son of God, நீர் தேவகுமாரனானால், if you are a son of God, நீர் தேவகுமாரனானால், make these stones as bread and eat. இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Man shall not. அவர் மனுஷன் மனுஷன் என்று சொன்னார். He was not born man. அவர் மனுஷனாக பிறக்கவில்லை. He was born as without any man. மனுஷனுடைய உதவி இல்லாமல் பிறந்தார். But because of the baptism, அவர் ஞானஸ்நானத்தின் மூலமாக, since he had to take the death from son of David, தாவீதின் குமாரனிடத்தில் மரணத்தை எடுக்க வேண்டியிருந்ததனால், from all those who are in Christ, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எல்லாருக்காகவும்,
So he had to take the place of man. அவர் மனுஷனுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டியிருந்தது. Then the devil comes again. அப்பொழுது மறுபடியும் பிசாசு வருகிறான். Ask him. அவரிடத்தில் கேட்டான். If you are a son of God. நீ தேவனுடைய குமாரனானால். Jump off from this tower. இந்த உப்பரியிலிருந்து தாழ குதியும். The angels will carry you. தூதர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார்களே. What the devil said was correct. பிசாசு சொன்னது உண்மைதான். But here after baptism. அவர் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு. He was not claim that he was son of God. தன்னை தேவகுமாரன் என்று அவர் உரிமை கொண்டாடவில்லை. Why? ஏன்? He said, I am a man. நான் மனுஷன் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். It is written. எழுதப்பட்டிருக்கிறது. It is written. எழுதப்பட்டிருக்கிறது. Man shall not live by bread alone. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. It is written. எழுதப்பட்டிருக்கிறது. Thou shall not tempt the Lord thy God. நீ உன்னுடைய தேவனாய கர்த்தரை சோதிக்காதிருப்பாயா என்று. Then the devil says. பிசாசு சொல்கிறான். If you are a son of God. நீ தேவகுமாரனானால். Fall down and worship me. என்னை ஒரு விசை பணிந்து கொள்ளும். Then he said. அப்புறம் சொல்கிறார். Thou shall worship the Lord thy God alone and nobody else. உன் தேவனாய கர்த்தரை ஒருவரையே நீ ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். So the devil knew. அவர் பிசாசுக்கு தெரியும். He is only a man. இவர் ஒரு மனுஷன் தானே. He didn't know that he was son of God. அவர் தேவகுமாரன் என்று பிசாசுக்கு தெரியாது. So he was killed. ஆகவே அவர் கொல்லப்பட்டார். And when he was killed. அவர் கொல்லப்பட்ட பொழுது. And that life. அந்த ஜீவன் தட் பிளட் அந்த ரத்தம் அட்வான்ஸ் ஃபார் ஆல் அவர் சின்ஸ் எல்லா பாவங்களையும் நிவாரணம் செய்கிறது. தட் இஸ் வாட் ஜீசஸ் சேஸ். ஆகவே தான் இயேசு சொல்றார். கிறிஸ்ட் இஸ் தேர்ஸ் ஒன் காட் ஒரு தேவன் உண்டு. ஒன் மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு மத்தியஸ்தர் உண்டு. தி மேன் கிறிஸ்ட் ஜீசஸ் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு who gave himself as a ransom for all எல்லாருக்காவும் தன்னை பாவ நிவாரணமாக கொடுத்தார். So that is a great thing. அது மிகவும் பெரிய காரியம். Why did Jesus do that? ஏன் இயேசு அவ்வாறு செய்தார்? Now listen. நன்றாக கவனியுங்கள். Unseen God காணப்படாத தேவன் can be revealed by only the son of God தேவகுமாரன் மூலமாக தான் வெளிப்பட முடியும். Because there you can't see him ஏனென்றால் நீங்கள் அவரை காண முடியாது. Suppose you want to show the air நீங்க காற்றை காட்ட முடியும் வேண்டும் என்றால் பம்ப் இட் இன் ஃபுட்பால் அண்ட் சே திஸ் இஸ் யார் இன் நீங்க கால்பந்திலே பம்ப் அடித்து அதை நீங்க பந்தாக காட்ட வேண்டும். சோ பைபிள் சேஸ் அவ வேதம் சொல்கிறது நோ மேன் ஹஸ் சீன் காட் அட் எனி டைம் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. பட் தி சன் ரிவீல் தி ஃாதர் ஆனா குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார். சோ வாட் இஸ் தி பைபிள் சேஸ் அதுவே வேதம் என்ன சொல்கிறது அண்ட் வாஸ் எ சைல்ட் இஸ் born நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். தி சன் இஸ் गिवन பாதகன் பிறந்தார் குமாரன் கொடுக்கப்பட்டார். தி சன்ஸ் நேம் இஸ் எவர்லாஸ்டிங் ஃாதர் அந்த குமாரனின் பெயர் நித்திய பிதா. Not anybody else. The son's name is father. அந்த குமாரனின் பெயர் பிதாவாம். Why? ஏன்? Because ஏனென்றால் he comes into Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறார். As a, he comes into Jesus calls himself his son. இயேசுவுக்குள் வந்து அவரை குமாரன் என்று அழைக்கிறார். So that he will reveal the father. அதன் மூலமாக அவர் பிதாவை வெளிப்படுத்த முடியாது. When he reveal the father. அவர் பிதாவை வெளிப்படுத்தும் பொழுது then we know the unseen God is our father. இந்த காணப்படாத தேவன் நம்முடைய பிதா என்று அறிவோம். Today இன்றைக்கு we are fighting in the name of religion. மார்க்கம் என்கிற பெயரால் நாம் சண்டையிடுகிறோம். I not come to fight in the name of religion. நான் மார்க்கம் என்ற பெயரால் தான் சண்டையிட வரவில்லை. I come to fight in the name of that one God. நான் அந்த ஒரே தேவன் என்கிற பெயரால் போராட வந்திருக்கிறேன். You don't understand. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ask God to teach you. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள். Don't think as if you know everything. நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். I am not sent by God. நான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். Not by any bishop or anybody. நான் எந்த பிஷப்பாலும் அனுப்பப்படவில்லை. License or anything. I was called directly by God. நான் தேவனால் நேரடியாக அழைக்கப்பட்டேன். Go and tell the people. நீ ஜனங்களிடத்தில் போய் சொல்லு. I am bringing a message from the great king. நான் அந்த மகத்தான ராஜாவிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வருகிறேன். I am a black man. நான் ஒரு கெட்ட மனுஷன். I am a useless man. நான் பிரயோஜனமற்ற மனுஷன். That doesn't matter. அது காரியமல்ல. Suppose Indira Gandhi is there. இந்திரா காந்தி அம்மையார் இருந்தால் he sends a message. ஒரு செய்தி அனுப்பினால் through ordinary man. ஒரு சாதாரண மனுஷன் மூலமா அனுப்பினால் police constable. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மூலமா அனுப்பினால் it doesn't mean it is valuable because it comes from Indira Gandhi. அதுக்கு மதிப்பு உண்டு ஏனென்றால் இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில் வருகிறது. So I am getting a message from the great king. ஆகவே நான் அந்த மகத்தான ராஜாவிடத்திலிருந்து செய்தி பெறுகிறேன். Created you and me. அவர் நம்மை சிருஷ்டித்தார். So it is very important. ஆகவே அது மிக முக்கியமானது. What I say. நான் சொல்லுகிற காரியம் my God will honor it. My God will honor that. என்னுடைய தேவன் அதை கனமண்ணுவார். Because ஏனென்றால் I am telling what he wanted to tell you. அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். If you don't believe, நீங்கள் நம்பாவிட்டால் I won't fight with you. நான் உங்களோடு சண்டையிட மாட்டேன். Because I am asked by him to tell you. ஏனென்றால் நான் அவரால் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லும்படியாக. If you believe it, நீங்கள் அதை விசுவாசித்தால் you will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Don't believe it, நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் then this world will judge you. இந்த வார்த்தை உங்களை நியாயந்திருக்கும். Because the king sent the message. ஏனென்றால் இந்த ராஜா இந்த செய்தி அனுப்பி இருக்கிறார். I am not the king. நான் ராஜா இல்லை. I worship the king. நான் அந்த ராஜாவை வணங்குகிறேன். So what happens? ஆக என்ன நடக்கிறது? When king David came. தாவீது ராஜா வந்தபொழுது he tells in psalm. சங்கீதத்தில் அவர் சொல்கிறார். God promised him. தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். I'll give you a son. உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். Eternal life. நித்திய ஜீவன் உள்ள குமாரன். Through that son. அந்த குமாரன் வழியாக God will bless you.
தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். 89 psalm. சங்கீதம் 89. I'll sing of the mercies of the Lord forever. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். With my mouth I'll make known my faithfulness to all generations. உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். Why he's telling that? ஏன் அவ்வாறு கூறுகிறார்? God has told him something great. மகத்தான ஒரு காரியத்தை தேவன் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார். I have made a covenant with my chosen. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி. I have sworn unto David my servant. என் தாசனாகிய தாவீதை நோக்கி ஆணையிட்டேன். Thy seed will I establish forever. என்றென்றைக்கும் உன் வித்தை நிலைப்படுத்தி. And build up a throne to all generations. தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். That is the promise to God. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். So, ஆகவே God promised him something. தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். And he will fulfill it. அதை நிறைவேற்றுவார். So God is giving him a vision. ஆகவே தேவன் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். We'll see what that vision is. அந்த தரிசனம் என்னவென்று பாருங்கள். Thou speakest in a vision to thy holy one. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி. I laid my help upon one man that is mighty. சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. I exalted one chosen out of the people. ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். And then come. அதன் பிற்பாடு வருகிறது. I have found David my servant with my holy oil have anointed him. 20வது வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். With whom my hands shall be established. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். My arm also shall strengthen him. என் புயம் அவனை பலப்படுத்தும். The enemy shall not exact upon him. சத்துரு அவனை நெருங்குவதில்லை. Thunder weakness will afflict him. யாருக்கேட்டின் மாதிரி அவனை ஒடுக்குவதில்லை. I'll beat down his forces before his face. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து. And plague them that hate him. அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். This is the promise not to David for his seed. இது தாவீதுக்குள்ள வாக்குத்தத்தம் அல்ல, அவனுடைய சந்ததியாக வருகிற அந்த வித்துக்கு. My mercy shall be with him. என்னுடைய கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். In my name shall his horn be exalted. என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். I'll set his hand upon the sea. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும். And his right hand on the rivers. அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். Now listen. கவனியுங்கள். He shall cry unto me, thou art my father. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா. My God. என் தேவன். And the rock of my salvation. என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்வான். And I will make him my firstborn. நான் அவனை எனக்கு முதற் பேறானவன் ஆக்குவேன். Who is the firstborn of God? தேவனுடைய முதற் பேறானவர் என்றால் யார்? Christ Jesus is the firstborn of God. கிறிஸ்து இயேசு. But. ஆனால். He is telling. அவர் சொல்கிறார். I will make your seed as my firstborn. உன்னுடைய வித்தாக வரப்போகிற ஆளை என்னுடைய முதற் பேரானவர் ஆக்குவேன். That is terrible. அது பயங்கரமான காரியம் அல்லவா? What is the power of the firstborn? இந்த முதற் பேரானவருடைய சக்தி என்ன? You can't kill him. அவரை கொல்ல முடியாது. He can give his life and take it back. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து எடுக்க முடியும். He can do so many things. அவர் அநேக காரியங்களை செய்ய முடியும். That's the power given to the firstborn. அதுதான் முதற் பேரானவர் கொடுக்கப்பட்ட வல்லமை. God told this man. தேவன் இந்த ஆளிடத்தில் சொன்னார். He will call me father. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். And I'll make him my firstborn. அவனை என்னுடைய முதல் பேரான ஆக்குவேன். Then my mercy will I keep forever. என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். My covenant will stand fast with him. என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். His seed also will I make to endure. அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும். His throne of the days of heaven. அவன் ராஜாசனம் வானங்களில் மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். If his children forsake my law. அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல். Jesus had no children. இயேசுக்கு பிள்ளைகள் கிடையாது. Then how did the son of David have children? இந்த தாவீதின் குமாரனுக்கு எப்படி பிள்ளைகள் வந்தது? My dear friends, just listen to that Bible. வேதத்தை நன்றாக கவனியுங்கள் அருமையான சிநேகிதரே. Jesus had no children. இயேசுக்கு பிள்ளைகள் கிடையாது. But son of David who is going to rule, who is going to come in glory. ஆனால் மகிமையில வரப்போற அந்த தாவீதின் குமாரனுக்கு பிள்ளைகள் இருக்கின்றன. He has got 3 children. மூன்று பிள்ளைகள். And if his children forsake the law. அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல். If they break my statutes. என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல். I will visit the transgression with the rod and iniquity with stripes. என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். But the king. ஆனால் early days. அந்த காலத்திலே ராஜா. When the children make mistakes. பிள்ளைகள் தவறு செய்தால். The king also lost the throne. ராஜாவும் சிம்மாசனத்தை இழந்து விட்டார். But he says now. ஆனால் இப்பொழுது அவர் சொல்கிறார். Even if the children make mistakes. பிள்ளைகள் தவறு செய்தாலும். He will punish the children. பிள்ளைகளை அவர் தண்டிப்பார். But he will never punish the son. ஆனால் அந்த குமாரன். Son of David. அந்த தாவீதின் குமாரனை தண்டிக்கவில்லை. Why? ஏன்? Because he is chosen. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். And then he says. அப்புறம் சொல்கிறார்.
My loving kindness will I not utterly take away from him. என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் nor suffer my faithfulness to fail. என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். My covenant will I not break. என் உடன்படிக்கையை மீறாமலும் nor alter the thing that goeth out of my lips. என் உதடுகள் விளம்பனதை மாற்றாமலும் இருப்பேன். Once I was sown by my holiness that I will not lie unto David. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். His seed shall endure forever, his throne as the sun. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். This is the promise given to David. இது தாவீது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். He believed it. அவன் அதை விசுவாசித்தான். But when Solomon's throne went away, சாலமோன் சிங்காசனம் போய்விட்ட பிற்பாடு, when he was captured through and scattered all over the world, அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட பொழுது, then he lost faith. விசுவாசம் போய்விட்டது. Where is the promise which God gave me? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே? Otherwise Solomon would have not have gone like this. இல்லாவிட்டால் சாலமோன் இப்படி போயிருக்க மாட்டானே. It became very bad. அவன் மிக மோசமான ஆகிவிட்டான். What happened? என்ன நடந்தது? But Solomon lost the throne. ஏன் சாலமோன் சிம்மாசனத்தை இழந்தான்? He has promised the throne forever ever. அந்த சிம்மாசனம் என்றென்றைக்கு இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரே. But this Solomon, ஆனால் இந்த சாலமோன் was King David's choice. தாவீது ராஜாவின் தெரிந்து கொள்ளல். But why he was living? அவன் உயிரோடு இருக்கும் பொழுது. But the Saul David coming after his death. ஆனால் அவன் தாவீதுக்கு பிற்பாடு வருகிறவர், தாவீது செத்த பிறகு, தாவீது மரித்த பிற்பாடு, that man வருகிற ஆள், that is the promise for him. அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். So he was thinking that because of Solomon the throne is gone. ஆகவே அவன் நினைத்துக் கொண்டிருந்தான், சாலமோன் மூலமாக சிம்மாசனம் போய்விட்டது என்று. Then see what he says. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். He is very much worried. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. 38ஆம் வசனம். Thou wast cast off and abhorred, thou wast wroth with thine anointed. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவன் மேல் உக்கிரமானீர். Solomon is gone. சாலமோன் போய்விட்டான். So you have been against our throne. நீர் எங்கள் சிம்மாசனத்துக்கு விரோதமாக இருக்கிறீரே. Then he says, அப்புறம் சொல்கிறான், thou wast made void the covenant of thy servant. உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டு, so he is telling you broken the covenant. நீர் உடன்படிக்கையை உடைத்து விட்டீரேன்னு சொல்கிறான். Thou wast profaned his crown by casting to the ground. அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். Because he thought the kingdom is gone. ஏனென்றால் அவன் நினைத்தான் ராஜ்யம் போய்விட்டது என்று. Thou wast broken all his hedges. அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு, Thou wast brought his strongholds to ruin. அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். All that passed by the way spoiled him. வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையாடுகிறார்கள். He is a reproach to his neighbors. தன் அயலாருக்கு நிந்தையானான். Thou hast set up his right hand of the adversaries. அவன் சத்துருக்களின் வலதுகையை நீர் உயர்த்தி, Thou hast made all his enemies to rejoice. அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். So that is his complaint. அதுதான் தாவீது ராஜாவுடைய புகார். Thou hast turned the edge of his sword. அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு, and not made him to stand in the battle. அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். Thou hast made his glory to cease. அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி, and cast his throne to the ground. அவன் சிங்காசனத்தை தரையில தள்ளினீர். Then God takes him further in a vision. அப்புறம் கர்த்தர் அவனுக்கு இன்னும் தரிசனத்தை கொடுத்து, he comes to Calvary. கல்வாரிக்கு வருகிறான். He thought Jesus was the son. இயேசுதான் அந்த குமாரன் நினைத்தான். Then he says, அப்புறம் அவன் சொல்கிறான், Thou hast made his glory to cease. அவன் வாலிபனாக, Thou was 44 அவன் மகிமை அற்றுப்போக பண்ணி, and cast his throne down to the ground. அவன் சிங்காசனத்தை தரையில தள்ளினீர். The days of his youth have thou shortened. அவன் வாலிப நாட்களை குறுக்கி, thou was covered him with shame. அவனை வெட்கத்தால் மூடினீர். He see Jesus. அவன் இயேசுவை பார்க்கிறான். Spat. துப்பப்பட்டார். Beaten. அடிக்கப்பட்டார். He thought that he was another coming to the king. அவர் தான் வரப்போற ராஜா நினைத்தான். So he is telling that when the man also is gone in shame. அந்த ஆளும் வெட்கத்தோடு போய்விட்டாரே. He is having a vision of all the things happening. அவன் வரப்போற காரியங்கள் எல்லாம் தரிசனத்தில் பார்க்கிறான். Then he cries. அதன் பிற்பாடு அவன் அழுகிறான். Oh, my other son also gone. என்னுடைய அடுத்த குமாரன் போயாயிட்டே. Then he says. அப்புறம் சொல்கிறான். How long, Lord? எதுவரைக்கும் கர்த்தாவே? எதுவரைக்கும் கர்த்தாவே? Wilt thou hide thyself forever? நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? What was David thinking? தாவீது என்ன நினைத்தான்? God was hiding one of his sons. தேவன் தன்னுடைய குமாரர்கள் ஒருவரை மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. If he is hiding, they can't die. அவர் அவனை மறைத்துக் கொண்டிருந்தால் அவன் மறைக்க முடியாது. அவனுக்குள்ளே மறைந்திருந்தால் மறைக்க முடியாது. Solomon died. மரித்தான். So the God was not there. அவர் தேவன் அதில் இல்லை. Secondly, இரண்டாவதாக, Jesus died. இயேசு மரித்தார். As a sacrifice. ஒரு பலியாக. God left him also. கர்த்தர் அவரை விட்டார். கைவிட்டார். Because ஏனென்றால், he himself says, அவரே சொல்கிறார், because he is going to die for son of David. தாவீதின் குமாரனுக்காக அவர் மரிக்க போறதுனாலே, my God, why has thou forsaken me? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Then he is telling, அதன் பிற்பாடு, will you hide for thyself forever?
நீர் என்றைக்கு மறைந்திருப்பீரோ? Shall the wrath burn like fire? உமது கோபம் அக்னியை போல் எரியுமோ? Now he is teaching God. என் ஜீவன் எவ்வளவு நிலைத்தது என்று நினைத்தருளும். தெரியாதது போல இவன் சொல்லிக் கொடுக்கிறான், எவ்வளவு நிலையற்றது என் ஜீவன் என்பது நினைத்தருளும். மனுபுத்திரரை ஏன் வீணாக சிருஷ்டித்தீர்? Who is teaching God? தேவனுக்கு யார் படித்துக் கொடுக்கிறார்? King David. தாவீது ராஜா. Why did you make man vain? ஏன் மனிதனை வீணாக சிருஷ்டித்தீர்? What man is he that liveth and shall not see death? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? His faith is gone. இப்பொழுது அவனுடைய விசுவாசமே போய்விட்டது. Because he thought a man is going to live. ஏனென்றால் மனுஷன் பிழைத்திருக்க போகிறான் நினைத்தான். Solomon went. சாலமன் போயாயிற்று. All the kings went. எல்லா ராஜாக்களும் போய்விட்டார்கள். And Babylon Nebuchadnezzar came and shattered them. பாபிலோனிய நேபுகாத்நேச்சர் வந்து எல்லாரையும் சிதறடித்தான். Then Jesus came. அதன் பிற்பாடு இயேசு வந்தார். To set up the kingdom. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. So he is also God of the couldn't find God hiding there. அதிலேயும் தேவன் மறைந்திருக்கிறதை அவனால் காண முடியவில்லை. Now he is teaching God. இப்பொழுது அவன் தேவனுக்கு பாடம் படித்து கொண்டான். Why did he create man? ஏன் மனுஷனை உண்டாக்கினீர்? In vain. வீணாகத்தானே. He is dying. அவன் மரித்துக் கொண்டிருக்கிறான். There is no man who can overcome death. மரணத்தை ஜெயிப்பதற்கு ஆள் இல்லையே. Just like the present day Christians. இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களை போல. Oh, you can't overcome death. நாங்கள் மரணத்தை ஜெயிக்க போகிறோம். The last enemy that should be overcome is death. கடைசியாக பரிகரிக்கப்பட வேண்டிய சத்துரு மரணம். கடைசி சத்துரு. There is a time coming when we can overcome death also. ஒரு நேரம் வருகிறது, அப்பொழுது நாம் அதை ஜெயிக்கவும் முடியும். பட் காட் மஸ்ட் ஹைட். ஆனால் தேவன் மறைந்திருக்க வேண்டும். காட் வாஸ் நாட் ஹைடிங் இன் தி பீப்பிள். இந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் மறைந்திருக்கவில்லை. லார்ட், ஆண்டவரே, வேர் ஆர் தி லவ்விங் ஃபார்மர் கைண்ட்னஸஸ்? உம்முடைய பூர்வ கிருபைகள் எங்கே? விச் தவ் ஸ்வேரஸ் அன்டு டேவிட் தை சர்வன்ட். நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ரிமெம்பர் லார்ட். 50 நினைத்தருளும் ஆண்டவரே. தி ரிப்ரோச் ஆஃப் தி சர்வன்ட்ஸ். How I bear in my bosom the reproach of all mighty people. உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில் சுமக்குவேன் நிந்தையை நினைத்தருளும். Jesus. இயேசுக்கு பிற்பாடு 2000 years. 2000 ஆண்டுகள். All God's people have been bearing shame. தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் வெட்கத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். Why Lord? ஏன் ஆண்டவரே? There is no remedy for that. இதற்கு விமோசனமே இல்லையா? He is complaining. அவன் பராதி சொல்கிறான். Lost the faith. விசுவாசத்தை இழந்து விட்டான். Then God is showing the end time. அப்பொழுது கர்த்தர் முடிவு காலத்தை காண்பிக்கிறார். Oh Lord. ஆண்டவரே. Where with thine enemies have reproached, oh Lord. உம்முடைய சத்துருக்கள் நிந்திக்கிறார்களே ஆண்டவரே. Where with they reproach the footsteps of thine anointed. உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடியிலே அவர் நிந்திக்கிறார்கள். Then he sees the end time. அதன் பிற்பாடு கடைசி காலத்தை பார்க்கிறான். And he sees that one of the children also being hated and hunted and all kinds of bad names coming to that man also walking in the earth. அவனுடைய சந்ததியாரில் பிற்காலத்தில் வரப்போற ஆளும் பகைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு போகிறதை பார்க்கிறான். What do you say? என்ன சொல்கிறார்? They reproach the footsteps of thine anointed. நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளை அவர்கள் நிந்திக்கிறார்கள். So today, ஆகவே இன்றைக்கு, what is King David's verse? தாவீது ராஜாவின் வசனம் என்ன சொல்கிறது? Seeing the vision. அவன் தரிசனத்தை பார்க்கிறான். When he came to that, அதற்கு வந்த பொழுது, God opens his understanding. தேவன் அவனுடைய அறிவை திறக்கிறார். He found out where God was hiding. கர்த்தர் எங்கே மறைந்திருக்கிறார் என்று அவன் கண்டுபிடித்தான். Then he said, அப்பொழுது அவன் சொல்கிறான், Blessed be the Lord. கர்த்தருக்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். Amen and amen. Amen, amen. So, ஆகவே David, தாவீது immediately got his faith back. உடனடியாக அவனுடைய விசுவாசத்தை திரும்ப பெற்று விட்டான். He died peacefully. அவன் சமாதானமுள்ளவனாக மரித்தான். Jesus died. இயேசு மரித்த பொழுது what happened? என்ன நடந்தது? With that blood. அந்த இரத்தத்தினாலே Christ Jesus rushed there. கிறிஸ்து இயேசு அங்கு போனார். The sacrificed blood. அந்த பலியின் இரத்தத்தினாலே is taken by Christ Jesus. கிறிஸ்து இயேசுனால் அந்த பலியானது எடுக்கப்பட்டு rushes to the gate. அது வாசலுக்கு செல்கிறது. Then the people are singing. அப்பொழுது ஜனங்கள் பாடுகிறார்கள். King David and all the people are prisoners. தாவீது ராஜாவும் மற்ற எல்லாரும் அங்கு பாதாளத்திலே அடிமைகளாக கைதிகளாக இருக்கிறார்கள். He comes to shake the gate. அவர் அந்த வாசல்களை அசைக்கிறார்கள். உள்ளே இருந்து கத்துகிறார்கள். வாசல்களே உயருங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Then the devil asks. அப்பொழுது பிசாசு கேட்கிறான், Who is that king? யார் அந்த மகிமையின் ராஜா? Who is that?
யார் இந்த மகிமையின் ராஜா? லார்ட் காட் ஆல்மைட்டி, சர்வ வல்லமுள்ள தேவன். தட் தே கெட் தி ரெவலேஷன். அந்த நாளிலே அவர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. தென் காட் டுக் தெம் ஆல் அண்ட் டுக் தெம் டு பாரடைஸ். தேவன் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பரதேசத்துக்கு சென்றார். டுடே ஆகவே இன்றைக்கு தே ஆல் ரெடி டு கம் இன் லைஃப். இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஜீவனுக்குள்ள வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குரூப் ஆஃப் பீப்பிள் ஆர் ரெடி டு கோ இன் க்ளோரி. ஒரு கூட்டம் மக்கள் மகிமையில் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அண்ட் தி அதர்ஸ் ஆர் ரெடி டு கோ இன் டு ட்ரிபிலேஷன். மற்றவர்கள் இக்கட்டு காலத்துக்குள்ள செல்லும்படியாக தயாராக இருக்கிறார்கள். வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அருமையான சகோதர சகோதரிகளே, இஃப் திஸ் இஸ் ராங், இது தவறு என்றால் கம் ஆன் வித் தி பைபிள், வேதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். யூ டோன்ட் டேக் தி பைபிள், நீங்கள் வேதத்தை எடுக்கிறதில்லை. ஆல் ஆவர் எனிமீஸ், நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும், தோஸ் ஹூ ஆர் நேம்ட் கிறிஸ்டியன், கிறிஸ்தவர்களாக ஆக்கப்பட்ட எல்லாரும், can you take the bible? நீங்கள் வேதத்தை எடுக்க முடியுமா? Because you are blinded. இன்றைக்கு நீங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Because of money, பணத்தினாலே. Because of covetousness, உங்களுடைய பொருள் ஆசையினாலே. Because of worldly things, உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களினாலே. You are blinded, நீங்கள் குருடா இருக்கிறீர்கள். But this good fig, ஆனால் இந்த good fig, இந்த நல்ல அத்தி, this good figs, இந்த நல்ல அத்தி, they were brought to this India, இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. What happened? என்ன நடந்தது? British came, British காரர் வந்தார். Muslim rule came, இஸ்லாமிய ஆட்சி வந்தது. But these Hindus cannot be converted. அந்த இந்துக்களை மதம் மாற்ற முடியவில்லை. Why? ஏன்? They are waiting for their king. அவர்கள் தங்களுடைய ராஜாவுக்காக காத்திருக்கிறார்கள். My dear friends, அருமையான சகோதரர்களே, if you study the Indian books, நீங்கள் இந்திய புத்தகங்களை வாசித்து பார்த்தால், you see Tagore. தாகூரை பார்த்தீங்களா? இட் ரைட்ஸ் அபவுட் திஸ் டேவிட், சன் டேவிட். அவர் இந்த தாவீதின் குமாரனை பற்றி எழுதுகிறார். டுடே, இன்றைக்கு தி நேஷனல் ஆந்தம், இந்த தேசிய கீதம், ஹி தட் பிரிங்ஸ் தி டெஸ்டினி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சுகதுக்கங்களை நிர்ணயிக்கிற நீ, நிர்ணயிக்கிற நீ, உனக்கே வெற்றி, உனக்கே வெற்றி. That is our national anthem. அதுதான் நம்முடைய தேசிய கீதம். Our national anthem is not like other things, save the fatherland, motherland. நம்முடைய தேசிய கீதம் எங்களுடைய தாய் நாட்டை காப்பாற்றும், தாப்பு நாட்டை காப்பாற்றும் என்றதல்ல. It is victory to that person. இது அந்த ஆளுக்கு வெற்றி. இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற உனக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி. இந்தியா எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற உனக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி. Let victory come to him. அந்த வெற்றி அவருக்கே வர உரியது. That is all, shout and say victory to God. நாம் எல்லாரும் சத்தமிட்டு தேவனுக்கு வெற்றி என்று சொல்வோம். Victory to King. That is our national anthem. அதுதான் நம்முடைய தேசிய கீதம். I am proud about our national anthem. நம்முடைய தேசிய கீதத்தை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். This is a புண்ணிய பூமி. இது ஒரு புண்ணிய பூமி. One day, ஒரு நாள், we will be, God will open understanding. நம்முடைய புத்தியை தேவன் திறப்பார். Today, இன்றைக்கு many Christians say they are idol worshippers. கிறிஸ்தவர்கள் வந்து அவர்கள் விக்கிராதனைக்காரன்னு சொல்லட்டும். What is the commandment say? கட்டளைகள் என்ன சொல்லுகின்றன? Don't worship anything in the heaven or earth, anything, any form like that. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் உள்ள எந்த உருவத்தை நீங்கள் வணங்க வேண்டாம். That is the worshiping anybody. அதுதான் மற்றவர்களை வணங்குவது மாதிரி. But the Hindu gods, இந்து தெய்வங்கள், Hindu idols, இந்து விக்கிரகங்கள், it is தத்துவம், அவை தத்துவங்களை குறிக்கின்றன. That is God ungodliness. அது அவபக்தி. God says, தேவன் சொல்கிறார், I will remove the அவபக்தி, நான் அவருடைய அவபக்தி எல்லாம் எடுத்து போடுவேன். But they know one thing, அவர்களுக்கு ஒரு காரியம் தெரியும். They know the Lord God. அவர்கள் தேவனாய் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். They have been elected people. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். In India, இந்தியாவிலே, God is coming for the treasure. தன்னுடைய பொக்கிஷத்துக்காக தேவன் வருகிறார். But the people who have been professing Christ, கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கொண்டிருந்த மற்றவர்கள், many people come from east and west. அநேகர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வருவார்கள். But the children of the people will be away. ஆனால் ஜனங்களுடைய மக்களோ அவர்கள் தூரத்தில் இருப்பார்கள். So today, இன்றைக்கு, my dear friends, அருமையான சகோதரர்களே, you read Sagaj Marg. நீங்க சகஜ மார்க் புத்தகங்களை வாசியுங்கள். You read வீரபிரம்மன். வீரபிரம்மன் புத்தகங்களை வாசியுங்கள். You read அகிலி திரட்டி. அகிலி திரட்டி வாசித்து பாருங்கள். The prophet comes. தீர்க்கதரிசி வருகிறார். Brother Branham came. சகோதரன் பிரானா வந்தார். Today, இன்றைக்கு, the followers of Brother Branham, பிரானாமை பின்பற்றுகிறவர்கள் மக்கள் இன்றைக்கு, there are many believers who went from us. நம்மிடத்தில் போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். If money stops, பணம் நின்று போய்விட்டது என்றால், then they will know the truth. அப்பொழுது அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். For the sake of money, பணத்திற்காக, they are blaming everybody. அவர்கள் எல்லாரையும் குற்றம் சொல்லி கொடுக்கிறார்கள். I want to tell you, ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். Prophet Branham came. தீர்க்கதரிசி பிரானா வந்தார். This ministry is the follow ministry of Brother Branham. இந்த ஊழியம் சகோதரன் பிரானாமின் ஊழியத்துக்கு தொடர்ச்சியான ஒரு ஊழியம். No other ministry there. அதற்கு தொடர்ச்சியான ஊழியம் வேற ஒன்றும் கிடையாது. Want to talk about the follow ministry? நீங்கள் ஒரு தொடர்ச்சியான ஊழியத்தை குறித்து பேச விரும்பினால், this is the following ministry. இதுதான் அந்த ஊழியம். In throughout the world, உலகம் எங்கிலும், you know, the eastern place, east, கிழக்கு, the tribe of Judah is there. கிழக்கில் தான் யூத கோத்திரம் இருக்கிறது. That is why, ஆகவே தான், today, இன்றைக்கு, India is patiently waiting. இந்தியா பொறுமையாக காத்திருக்கிறது. But one day, ஆனால் ஒரு நாள், the one whose right it is, he will come.
One to whom the right is. யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவர் வருவார். யாருக்கு அது உரிமை இருக்குதோ, யாருக்கு உரிமை இருக்கிறதோ அது யாரோ, அது யாரோ, ஆனா ஒருவருக்கு உரிமை உண்டு, ஒருவருக்கு உரிமை உண்டு. He must be born in the line of David. அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்திருக்க வேண்டும். And then they, அந்த நாளிலே, then by the power, வல்லமையினாலே, God will bring the people. தேவன் ஜனங்களை கொண்டு வருவார். Don't worry about that. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். The whole India. முழு இந்தியாவும். Recently. சமீபத்திலே. Benjamin Cream said. Benjamin Cream சொன்னார். He blew the trumpet from Scotland. ஸ்காட்லாந்துனார். He's a Scottish painter. ஸ்காட்லாந்துல உள்ள ஒரு பெயிண்டர். Christ has come in the east. கிறிஸ்து கிழக்கிலே வந்து விட்டார்னு சொன்னார். That trumpet is gone. அந்த எக்காலம் போய்விட்டது. When the trumpet is blown. ஒரு எக்காலம் ஊதப்படும் பொழுது. They are all turning to India. எல்லாரும் இந்தியாவை நோக்கி பார்க்கிறார்கள். There are 53 people claiming they are the people. இன்றைக்கு 53 பேர் உலகமெங்கிலும் தாங்கள் தான் அந்த ஆள் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். Let everybody claim. எல்லாரும் அதை உரிமை கொண்டாடட்டும். God has to vindicate it. தேவன் அதற்கு சாட்சியிட வேண்டும். God is vindicating. தேவன் சாட்சியிடுகிறார். So today, இன்றைக்கு, they have found out that something great is going to happen in India. மகத்தான காரியம் இந்தியாவில் நடைபெறப் போகிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Let it be 100 people claiming that. நூற்றுக்கணக்கான பேர் அதை உரிமை கொண்டாடட்டும். But it comes according to these books. ஆனால் இந்த புத்தகங்களின்படியே அது வரும். In all the books. எல்லா புத்தகங்களின் படியும். This Bhagavad Gita. இந்த பகவத் கீதா. Expecting a Krishna. கிருஷ்ணா வர வேண்டும் சொல்கிறது. குரான் எக்ஸ்பெக்டிங் மேதி. மேதி வர வேண்டும் சொல்கிறது. அண்ட் பைபிள் வேதம் tells Christ to come. கிறிஸ்து வர வேண்டும் சொல்கிறது. எவ்ரி டே கமிங் when just to come one day. எல்லா நாளும் வருகிறார் வருகிறார் சொன்னால் ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும். Jesus came. இயேசு வந்த பொழுது John the Baptist came. யோவான் ஸ்நானம் வந்தான். He prepared the way. அவன் வழியை ஆயத்தம் பண்ணினார். The Branham prepared the way for the second coming. இரண்டாவது வரைக்கும் அவன் பிரானம் வழியை ஆயத்தம் பண்ணினார். Then the third coming. மூன்றாவது வரை வருகிறது. Second coming is secret coming. இரண்டாவது வரை ரகசிய வருகை. The prophet is come and gone. தீர்க்கதரிசி வந்து போய் விட்டார். And the word has come down. வார்த்தை இறங்கி விட்டது. He is opening the word. அவர் வார்த்தை திறக்கிறார். My dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே. In this last day. இந்த கடைசி நாளிலே. Thank God has brought you to the truth. கர்த்தர் உங்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கா ஸ்தோத்திரம். Go on firmly to the end. நீங்கள் உறுதியாக கடைசி வரைக்கும் செல்லுங்கள். You will overcome. You will overcome. நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம்.
Sick in body, நீங்கள் சரீரத்தில் வியாதியாக இருந்தால், if you have no peace, உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தால், if you have any problems, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால், I want you to get up, I'm going to pray for you. நீங்கள் எழும்படி வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். Come on, get up, I'm going to pray for you all. உங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போகிறேன், தயவு செய்து எழுந்திருங்கள். And keep your right hand on the sick part of your body. உங்கள் சரீரத்தில் வியாதியுள்ள பாகத்தில் உங்களுடைய வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். My God hears my prayers. என்னுடைய தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார். As I pray, believe that God has done that to you. நான் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்களுடைய வேண்டுகோளுக்கு செவி கொடுத்து விட்டார் என்று விசுவாசியுங்கள். If you're sick ones are far away, நீங்கள் நேசிப்பவர்கள் யாரும் தூரத்திலே வியாதியாக இருந்தால், remember them now. அவர்களை இப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள். God's hand is not short. தேவனுடைய கரம் குறுகி இருக்கிறதில்லை. God will heal them there also. தேவன் அவர்களை அங்கும் தொட முடியும். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Every eye closed. எல்ல கண்களும் மூடி இருக்கட்டும். In the name of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. In the mighty new name of God. தேவனுடைய வல்லமையுள்ள புதிய நாமத்தினாலே. I command every sickness to leave this body. இந்த சரீரங்களை விட்டு எல்லா வியாதிகளும் நீங்கும்படி கட்டளை இடுகிறேன். Every demon power to get out of this body. எல்லா பிசாசின் சக்திகளும் இந்த சரீரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை இடுகிறேன். Let them be filled with the Holy Ghost. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படட்டும். அப்பரே அப்பரே கரகரம். ஹalleluya. ஓரே வர 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 வர. ஹூரே வர. ஹalleluya. கரகர கத்திய கரசினியா. Fill us all with the praise of the Lord. அவள் எல்லாரும் நிரப்பும் ஆண்டவரே. Fill them Lord with the power of God. தேவனுடைய வல்லமையால் அவளை நிரப்பும். Every demon get away. எல்லா பிசாசுகளும் போகட்டும். Lord even sent by you. ஆண்டவரே நான் உம்மால் அனுப்பப்பட்டிருந்தால், as I tell this message, நான் இந்த செய்தியை சொல்லும் பொழுது, I pray நான் ஜெபம் பண்ணுகிறேன், that you will vindicate my message. என்னுடைய செய்தியை சாட்சியிடும். Perform a miracle here, Lord. இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யும். Thank you for doing that. Amen. Hallelujah. 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 Hallelujah.